வாழ்கையம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க குருவே துணைநிலையும் குருவர்களும் சுக்குமமாக நிறைந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்து தருவாராக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன் வணக்கங்களும் இன்று சிந்திக்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மனமே மயங்காதே என்ற தலைப்புல சிந்திக்கலாம் இந்த மனமே மயங்காதே என்ற தலைப்புல விளக்கங்கள் தேடும் பொழுது மனம் என்பது என்ன என்று ஆராய்ச்சி செய்யும் பொழுது புலன்கள் மூலம் பெற்ற நம்ம அனுபவ அனுபவங்களை எல்லாமே மூளையில ஒரு புள்ளி அளவுல சுருங்கி அங்க இருந்து காந்த அலைகளாக உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவகாந்த காலத்துல கலந்து விடுகிறது அந்த ஜீவகாந்த காலத்துல அடங்கியுள்ள இவை போன்ற எல்லா அனுபவங்களினுடைய தொகுப்பு தான் நம்ம மனதினுடைய தன்மைகளாக கருதுறோம் இந்த மனம் அப்படிதான் இயங்கி கொண்டிருக்கின்றது இந்த மனம் எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மனிதனில் உடல் உயிர் மனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு அது பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது உடல் இயக்கம் மன இயக்கம் அவசியமானதாக இருக்கின்றது மனம் ஏன் இந்த மயக்கத்துல இருக்குது மாட்டி சிக்கி தவிக்குது என்றதை ஆராய்ச்சி செய் செய்து பார்க்கும் பொழுது மனமே ஏ வந்து எப்படி உருவாக கூடிய விதத்தையும் அது எப்படி இயங்குதுன்றதையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும் இதுல மனதினுடைய சிறப்பு என்ன என்பதையும் நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அது எல்லாமே ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது மனம் ஏன் மயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவகாந்த அலையாக இருக்கிறதுனால அலை என்பதே ஒரு அலை வடிவத்துல இருக்கறனால அது ஒரு மாயையாக தோன்றுறது அலையக்கூடிய அந்த அலை எப்பொழுதும் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு இதுவாக இருக்கிறது இல்ல எப்பொழுதுமே அலைந்து கொண்டு அதுக்குதான் சொல்லுவாங்க ஆஹ் மனம் ஒரு குரங்கு போல இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவாங்க மனம் வந்து எப்பொழுதுமே ஒரு நிலையாகவே இருக்காது ஏதாவது ஒண்ணு வலையில வந்து மாட்டிக்கொள்றக்கூடிய தகுதி இருக்கு அந்த மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மாய வலையில இந்த மனம் வந்து சிக்கி கொள்ளக்கூடியதாகவும் இருக்கு அந்த மாயைன்னா என்ன என்று நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா பொருள் பற்று அந்த பொருள் மயக்கமும் புலன் தான் சொல்லுவாங்க அப்போ அந்த புலன் மயக்கத்திலையும் பொருள் மயக்கத்திலயும் நம்ம சிக்கி மாய வலையில சிக்கி இருக்கோம் அதுல இருந்து எப்படி வெளிவருவது அதை எப்படி நம்ம வந்து தடுத்து கொள்றது அப்படின்றத தான் நம்ம முக்கியமா பார்க்கணும் அதற்கு மன வலிமை தேவை மனம் வலிமை அடைவதற்கும் மனம் உறுதி பெறுவதற்கும் மன அமைதி பெறுவதற்கும் மனவளக்கலை பயிற்சி தான் மிக சிறந்த பயிற்சியாக திகழுது இந்த மனம் எப்படியெல்லாம் இயங்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் இப்போ நமக்கு ஒரு எண்ணம் தோன்றுறது எண்ணம் சொல்லாகுது சொல்லுதான் செயலாகுது நம்ம நிறைய கேட்டிருப்போம் எண்ணங்கள் வந்து நான் அடிக்கடிக்கு எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குங்க நான் அதை சொல்றோம் அது வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வருமானா அதுதான் வந்து இதுவா இருக்கு கேள்விக்குறியா இருக்கு அப்போ இந்த எண்ணங்களினுடைய தொகுப்பு மனமாக மாறும் பொழுது அது அந்த அனுபவ அனுபவ பதிவுகளாக வரும் பொழுதுதான் நமக்கு அந்த ஜீவகாந்த அலையாக மூளையில பதியுது அப்படி பதியும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த பதிவுகள் எந்த நிலையில இருக்கு அப்படின்றத நம்ம பாக்கணும் பதிவு நல்ல பதிவா தீய பதிவா அப்படின்னு பாக்கணும் இப்போ நல்ல செயல் செஞ்சோம்னா நமக்கு நல்ல பதிவு தான் அமையும் தீய செயல் செய்யும் போது தீய பதிவுகள் அமையும் அப்போ நம்மளுடைய மனம் எப்படி இருக்கணும் நல்ல செயல்களை செய்து நல்ல பதிவாக தான் அமையணும் அந்த அளவுக்கு நமக்கு மன உறுதியும் மன வலிமையும் தேவை இப்போ அலை இயக்க தத்துவத்துல நம்ம ஐந்து தத்துவங்கள் மகரிஷி சொல்லுவாங்க சொல்லுவாங்க அதாவது அந்த மனம் வந்து எவ்வாறெல்லாம் ஊடுருவுது எவ்வாறு பிரதிபலிக்குது அப்படின்றத பத்தி எல்லாம் சொல்லிருப்பாங்க இந்த மனதும் வந்து எப்பொழுதும் அலையாக இயங்கி கொண்டே இருக்கக்கூடியது அலை பாய்ந்து கொண்டே கூட இருக்கக்கூடியது இதுல இருந்து நம்ம எப்படி வெளிவருவது இருந்து எப்படி நம்ம உறுதிப்படுத்துவது இந்த மனதை எப்படி வலிமைப்படுத்துவது அப்படின்றதுதான் நம்ம யோசிக்கணும் மனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனிதன் அப்படின்னா ஒரு உயர்ந்த நிலைக்கு இறை உணர்வு பெறணும் அப்படின்னா கலங்கங்கள் மூன்று வகையான கலங்கங்கள் இருக்கு அந்த கலங்கங்களை எல்லாம் நீக்கினால்தான் மனிதன் மாமனிதனாக உயர முடியும் அதற்கு மனதிலே கு குழப்பம் உள்ளத்திலே கலங்கம் மூன்றாவதாக வாழ்க்கையிலே சிக்கல் எல்லாமே இருந்த கலங்கங்கள் தான் அப்படின்றாங்க மகரிஷி அவர்கள் இந்த இது எல்லாமே எப்படி நம்ம சரி செய்வது அப்படின்றது முக்கியமான ஒன்றாக இருக்கும் மனதிலே குழப்பம் அப்படின்னா ஒரு தெளிவில்லாததுனால தானே குழப்பங்கள் வருது அது மனதை எப்படி தெளிவுபடுத்திக்கணும்ன்றதை நம்ம ஆராய்ச்சி சிந்தித்து செயலாற்ற வேண்டும் மேலும் உள்ளத்திலே கலங்கம் அந்த கலங்கத்துல ஏன் நமக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள அந்த உள்ளத்துல போடும்போதுதான் நமக்கு அதுல என்ன நடக்குது நம்ம என்ன சிந்திக்கிறோம் நம்ம என்ன சொல்றோம் என்ன செய்யறோன்றதே தெரியாம இருக்கும் அது அதை தெளிவான ஒரு செயலாக நம்ம மாற்றிக்கணும் அதே மாதிரி வாழ்க்கையிலே சிக்கல் நம்ம எந்த ஒரு ச துன்பமும் மற்றவங்களுக்கு தரலனாலும் மற்றவர்கள் நமக்கு துன்பங்கள் தராங்க ஆனா அதுக்குதான் நிறைவான வாழ்க்கை வேணும் மன்னிக்கிற குணம் வேணும் தியாகம் வேணும் சகிப்புத்தன்மை வேணும் அது வாழ்க்கையில உள்ள சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை பொருந்தியது அது அந்த இதையெல்லாம் செய்யறதுனால நம்மளுடைய கலங்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்ளலாம் இப்போ தவ ஒவ்வொரு தவற்றுக்கான காரணங்கள் என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது உணர்ச்சி அலட்சியம் அறியாமை இந்த மூன்று விஷயங்களை சொல்லுவாங்க நம்ம உணர்ச்சி வேகத்துல இருக்கோம் ஆனா தவம் செஞ்சோம்னா உணர்வு நிலைக்கு வந்துருவோம் அப்போ தவங்களை அகத்தவம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும் பொழுது உணர்ச்சி வய நிலைக்கு போக மாட்டோம் இப்ப உணர்ச்சி வயப்பட்ட நிலை அப்படின்னும் போது மன அலை சூழல் பாத்தீங்கன்னா போர்ட்டீன் பதினாலு சைக்கிள் பர் செகண்டுக்கு மேல போய் போயிடும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்றோம் என்ன நினைக்கிறோம்ன்றதே தெரியாம இருக்கும் அந்த நிலையில நம்ம என்ன செயல் செஞ்சாலுமே தவறாக தான் அப்போ நம்மளுடைய மனலை சூழலை எப்பொழுதும் ஆல்பா நிலையிலையும் தூய ஒரு இறை உணர்வோட இருக்கக்கூடிய டெல்டா நிலையிலயும் பொழுது நமக்கு எப்பொழுதும் வாழ்க்கை வந்து சிறப்பாகவே அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அலட்சியப்படுத்தாம எந்த ஒரு பொருளும் தான் வந்திருக்குன்ற உண்மையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் மேலும் அறியாமை என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது நம்ம ஆறாவது அறிவு பெற்ற நம்ம மனித இனம் எப்பொழுதும் சிந்தித்து சிந்தித்து செயலாற்றணும் அந்த சிந்தித்து இது ஏன் எதற்கு எப்படி வந்ததுன்றத சிந்தித்து செயலாற்றும் போது அந்த அறியாமை நீங்குது இந்த அறியாமையிலிருந்து வெளிவரதுதான் மகரிஷி அவர்கள் அனைத்து கருத்துக்களையுமே மிக அழகாக பாடல்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க நிறைய பாடல்கள் மகரிஷி அவர்கள் நமக்கு உம் தெளிவாகவே நமக்கு வழங்கியிருக்காங்க அந்த பாடல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது மகரிஷி அவர்கள் நுண்ணிய நிலையில அந்த இறை உணர்வோடவே அந்த பாடல்களை எல்லாம் கொடுத்திருக்காங்க மனம் என்ற தலைப்புல ஆஹ் கொடுத்திருக்காங்க ஞான கலஞ்சி என்ற புத்தகத்துல கருமூலம் எண்ணிறந்த பிறப்பால் வந்த கருத்தாற்றல் அடிப்படையாய் அமைய பெற்று உருவெடுத்த பின் உடலால் அறிவால் துய்த்த உணர்ச்சி பழக்கம் ஒழுக்கம் விளக்கம் மற்றும் வரும் தேவை இருப்பு சூழ்நிலை தொழிற்சை வாய்ப்பு உடல் நலம் அறிவின் வளர்ச்சி கூடி ஒருவருக்கு அறிவியக்கம் அவ்வப்போது உருவாகும் தொகுப்பு சொல் மனமாம் காணீர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம கரு உருவானதுல இருந்து நிறைய ஓர் அறிவிலிருந்து நம்ம ஐந்து அறிவு ஜீவனங்களை தாண்டி ஆறாவது அறிவாக வந்த நம்ம அது எல்லாமே பதிவுகளாக ஒரு செயல்களாகவே அமைஞ்சிருக்குது அது எல்லாம் பதிவுகளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா நம்ம உருவெடுத்த பின் வந்து நம்மளுடைய நம்ம உடல் அறிவால் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமே அவங்க அந்த மூலையில ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிவுகளை எல்லாமே வந்து எண்ணங்களாக எண்ணங்களின் தொகுப்பே மனமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ மனம் என்பது கரு அந்த ஆதி காலத்துல இருந்த கருல இருந்து உருவாக கூடிய தொகுப்புகளினுடைய எல்லா பதிவுகளுமே அடங்கிய ஒரு தொகுப்பாக அமைஞ்சிருக்கிறது தான் மனம் அப்போ இந்த மனம் எப்படி வளர்ச்சி அடையுது அப்படின்றத மகரிஷி அவர்கள் இன்னொரு பாடல்கள்ல கொடுத்துருக்காங்க காரணம் அறியாமல் காரியம் செய்பவன் பக்தன் காரணம் என்னவென காண முயற்சி போன் யோகி காரணம் கூற முடியா எல்லை கண்டவன் முக்தன் காரணம் விளைவுகள் கண்டு செயலாற்றுபவன் ஞானி அப்படின்றாங்க அதாவது எந்த ஒரு காரணமே தெரியாம அது பாட்டுக்கு ஆஹ் மத்தவங்க சொல்றதையே கேட்டுக்கிட்டு செய்யறவங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவங்களாதான் இருப்பாங்க காரணம் ஏன் எதுக்கு செய்யறோன்றத முயற்சிக்கிறவங்கள ஒரு யோகியான் இருக்கிறாங்க ஆனா காரணம் ஏன் எதற்கு அதுக்கான யுக்திகள் என்ன எதனால வந்ததுன்ற இது எல்லாமே காணும் பொழுதுதான் அந்த விளைவுகளை எல்லாமே காணும் பொழுது ஞானியாகிறாங்க அப்படின்றாங்க அப்போ நம்ம ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் அப்படின்னும் பொழுதே சொல்றதுக்கு முன்னாடி அதனுடைய விளைவுகளை எல்லாமே நம்ம ஆழ் மனசுல வந்து கணிச்சிடுணுங்களாம் அப் அப்போதான் நமக்கு வந்து செய்யக்கூடிய செயல் விளைவுகள் முன்கூட்டியே தெரிஞ்சுறதுனால இந்த செயல் செய்யலாமா செய்யக்கூடாதா என்றதை வந்து நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்றாங்க இந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து தூய்மையாகவும் வலிமையாகவும் வச்சுக்கிறதுக்கு நம்ம மனசு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது வாழ்க்கையில நம்ம மனம் வந்து எதை பார்த்தாலும் இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் இதை சாப்பிடணும் அதை சாப்பிடணும்னு நினைக்கிறோம் ஆனா ஆல்ரெடி நமக்கு எல்லா பொருள்களுமே வீட்டுல இருந்தும் கூட அனைத்து பொருள்லயுமே இருந்தா கூட மறுபடியும் மறுபடியும் ஏன் அந்த மயக்க நிலைக்கு போகிறோம் ஒரு பொருளை பார்த்த உடனே ஏன் மயங்குறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஒரு அட்ராக்ஷன் அந்த ஒவ்வொரு கலைத்திறனும் ஒரு படைப்புகளை பார்க்கும் பொழுது எல்லாம் நம்மளுடைய மனம் வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலேயே மயங்கி கொண்டு இருக்குது அதையெல்லாம் தவிர்த்து நம்ம மனதை ஒரு நிலைப்படுத்தணும் அப்படின்னா தவங்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது அதற்கு முன்னாடி அகத்தாய்வு பயிற்சிகளை நம்ம செய்யணும் மனம் மயங்கும் க எதுக்கெல்லாம் மயங்குது யாரையாவது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள பார்த்தா மயங்கும் ஒரு கலர்ஃபுல்லா பொருட்களை எல்லாம் பார்த்தா மயங்கும் ஒரு அழகான கலைநயம் பொருட்களை எல்லாமே மயங்குதும் அப்புறமா இயல் இசை நாடகத்துக்கு கூட மயங்குறோம் ஒரு பாட்டை கேட்ட உடனே ஒரு மயக்க நிலை ஏற்படுது இந்த மாதிரியாக மனம் வந்து இந்த செயற்கையான பொருட்களை பா ஒரு பார்க்கும் பொழுதெல்லாம் கூட மயங்குது இந்த அளவுக்கு இப்ப இப்ப தற்போதைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா டிவில நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது அதையெல்லாம் பார்க்கும் பொழுதும் மனம் மயங்குது செல்போன் பார்க்கும் பொழுதும் மயக்கம் அதே மாதிரி யூடியூப் நிறைய வருது அதையெல்லாம் பார்த்தும் ஒரு மயக்க நிலையில மனம் மயங்கி கிடக்குது இந்த மயக்க நிலையிலிருந்து எவ்வாறு வெளிவருவது என்பதை தான் நம்ம முக்கியமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நம்ம இப்ப வாழ்க்கைன்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா பிறப்புக்கும் இற இறப்புக்கும் வந்து இடைப்பட்ட காலத்தை தான் நம்ம வாழ்க்கைன்னு சொல்றோம் அந்த காலம் இப்ப நீண்டு இருக்கா குறுகி இருக்கா அப்படின்னு சிந்திக்கணும் அதுல பாத்தீங்கன்னா நம்ம அது நம்ம கையில தான் இருக்கு நம்ம நிறைய நீண்ட நாள் வாழணும் அப்படின்னாலும் நம்ம உடலை எவ்வளாறு ஆரோக்கியமாகும் உடலையும் மனதையும் எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுன்றதை நம்ம பார்க்கணும் இல்ல குறுகி இருக்கிறது நம்ம ஆயுள் காலம் குறுகி இருக்கிறதுன்னா அது நம்மளுடைய உறுப்பு தான் நம்ம எப்பவுமே நம்ம என்ன நினைப்போம் நம்ம மனசு இன்பத்துலயே மய இருக்கணும் இன்பம்னா மனம் மயங்கும் இன்பத்துல வெள்ளத்துல போகணும் அப்படின்னாலே மனம் மயங்கி இருக்கும் அப்போ இன்பம் என்பது ஒரு மயக்க நிலை தான் அந்த இன்பம் அப்படி இன்பம் துன்பம் அப்படின்னு இல்லாம எப்பொழுதும் மனம் ஒரு அமைதி நிலையில அடைஞ்சிச்சேன்னா அப்போதான் நமக்கு பேரமைதி கிடைக்கும் மனம் எப்படி அமைதி நிலைக்கு கொண்டு வர முடியும்னா இன்பத்துக்கும் மயங்காம துன்பத்துக்கும் நம்ம இது பண்ணாம எப்பொழுதும் ஒரு அமைதி நிலையில எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஒரு அமைதி நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுடைய மனம் அமை செம்மைப்படும் தான் சொல்லுவாங்க மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசு எப்பொழுதும் ஒரு வலிமையோடும் செம்மையோடும் இருக்குது அப்படின்னா நம்ம எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அதாவது ஒவ்வொரு மதங்கள்லையும் சொல்லுவாங்க நமோ நாராயணா சொல்லுவாங்க சிவா சொல்லுவாங்க ஓம் பகவதே அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு உச்சரிப்புகளையும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி மனம் செம்மையாக இருக்கும் பொழுது எந்த ஒரு வார்த்தைகளையுமே சொல்ல வேண்டாம் எப்பொழுதும் மன வலிமையோட இருக்கலாம் அப்படின்னு அதாவது மனம் மயக்க நிலையில இருந்தால்தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்க பார்க்கும் பொழுது வாழ்க்கை பயணத்தை வந்து சிந்தித்து நம்ம பார்க்கணும் இந்த மயக்க நிலையிலேயே இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை பயணமும் மயக்க நிலையில தான் இருக்கும் அப்போ தெளிவான சிந்தனை இருக்காது அப்போ வா நம்மளுடைய வாழ்வினுடைய நோக்கத்தை சிந்தித்து ஆராய்ந்து பார்க்க வேணும் வாழ்வினுடைய நோக்கத்துக்கும் மனதுக்கும் சம்மந்தம் இருக்குங்க அதனால தான் நம்ம வந்து மனம் வந்து மயங்கிய நிலையில இருக்கக்கூடாது இறை உணர்வை வந்து வாழ்வினுடைய நோக்கத்துல முதலாவதாக இறை உணர்வை பெறுவது ஆறாவது அறிவில் முழுமை பெரிய அடைவது அதை ரெண்டுத்தையுமே நம்ம பெறணும் அப்படின்னா அதற்கு மனம் மிக முக்கியமானதாக இருக்கின்றது மனம் மயக்க நிலையில போகாம தெளிவான நிலைக்கு வரணும் அப்போ தெளிவான நிலைக்கு வரம்போ வரணும் அப்படின்னா ஆறாவது அறிவுல முழுமை பேரு அடையணும் அடைஞ்சால் மட்டும்தான் இறை உணர்வை பெற முடியும் அப்போ அறிவில் வந்து தெளிவு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு முழுமை பேரு கிடைக்கணும் அப்படின்னா பக்தி மார்க்கத்துல இருந்து விளக்க மார்க்கத்துக்கு அதாவது ஞான மார்க்கத்துக்கு வரணும் ஞான மார்க்கம் பெற்றால் தான் ஒரு முழுமை பேரு அடைய முடியும் அந்த அளவுக்கு நம்மளுடைய மனம் வலிமையுடையதாக இருக்கணும் அதுதான் வந்து இறைநிலையிலிருந்து இறைத்துகளாக இறைத்துகளே பின்னாக பஞ்சபூதமாக மனிதனாக நம்ம வந்திருக்கு அதுல ஆஹ் ஆறாவது அறிவு பெற்றது சிறப்பு என்னன்னு பார்த்தா நம்மளுடைய மனம்தான் அந்த மனதை கொண்டுதான் நம்ம அந்த இறைநிலையை உணர முடியும் அந்த ஒரு சர்க்கிள் மாதிரி அந்த முழுமை நம்ம எங்க இருந்து வந்திருக்கோன்றத உணர்றதுதான் உனர்து பிரம்மம் அந்த பிரம்மத்தை உணர்றதுதான் நமக்கு ஒரு முழுமை அமைகின்றது அது நம்மளுடைய பதிவுகள் நமக்கு தடையாக இருக்கு அந்த பதிவுகளை எல்லாம் நம்ம கலங்கங்களை எல்லாம் நீக்கி கொண்டால் நமக்கு அந்த இறை உணர்வை பெறுவது எளிதாக இருக்கும் அதுக்குதான் ஆஹ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நம்ம வந்து எப்பொழுதும் நம்மளுடைய கடமைகளை தொடர்ந்து ஆற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் தான் குடும்பம் சுற்றம் ஊரார் உலகு அப்படின்ற பார்க்கும் பொழுது தனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த துன்பம் தராமல் நம்ம வாழணும் அப்போதான் நம்மளுடைய ஆஹ் கலங்கங்களை எல்லாம் போக்கிக் கொள்ள முடியும் வினை தூய்மை அடைய முடியும் மன தூய்மையும் அடைய முடியும் அதாவது நம்மளுடைய தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் செய்வது நித்திய கடன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்மளுக்கு தமக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் செய்து மற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நம்ம செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும் மேலும் மனதை பத்தி ஆராய் ஆராய்ச்சி செய்யும் பொழுது மரணம் இல்லா நிலை என்ற ஒரு நிலையை வந்து கொடுத்துருக்காங்க மகரிஷியா அந்த தலைப்புல பாடல மனம் புலன் உணர்வில் மயங்கிட மாயையாம் மனம் உயர் வெளியினில் மருவி தொய்ந்திட மனம் விரிந்து அறிவெனும் மாபதம் எய்திடும் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே மனம் மாயா என்பார்கள் மனநிலை மாற்றத்தை மனம் மாய்வதே இல்லை மனம் மெய்ப்பொருளாகி மனமே அறிவாக மறுபிறப்பு எய்திடும் மனமே அறிவான பின் மரணமில்லா நிலை மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மனமதை தாழ்த்திட மயக்கத்தால் துன்பமே மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம் மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கு தேடுவீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மனத மனம் என்ன செய்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த புலன்கள் கவர்ச்சினால அது மயங்கி ஒரு தோற்றத்துல அமைஞ்சிருக்கு நம்ம என்ன பாக்குறோம் என்ன பேசுறோம் என்ன கேக்குறோம் அந்த ஒரு மயக்க நிலையிலேயேதான் இருக்கு அதையெல்லாம் தாண்டி நம்ம வெளியுல வெளியில வரணும் அதையெல்லாம் தாண்டி அந்த இறை உணர்வை பெறுவதற்கு நம்ம இந்த பூமியெல்லாம் தாண்டி அந்த பிரபஞ்ச வெளியில் அந்த அந்த பேரியக்க மண்டல கலத்துல அஹ் விரிந்து மனம் விரிந்து விரிந்து செயலாற்றும் போதுதான் அறிவெனும் ஒரு மாபதம் எழுத முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம துரியாதீத தவத்துல போகும்போது ஒவ்வொரு ஸ்டேஜா கடந்து போகும் சந்திரன் சூரியன் அப்படின்னு போகும்போது அடுத்து அடுத்த இருக்க தாண்டி பேரியக்க மண்டலம் அப்படின்னு போகும் அந்த நிலைக்கு போகும்போது நமக்கு மனம் விரிந்து விரிந்து போகும்போதுதான் நம்ம நமக்குள்ள மனிதருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சிற்றறிவு பேரியக்க மண்டலம் விரிந்து அந்த சொத்த வெளியோட இணையும் போதுதான் அந்த பேரறிவோட நம்ம கலக்குறோம் அப்போ சிற்றறிவு பேரறிவோடு இணையும் பொழுது நம்மளுடைய மனம் விரிந்த நிலையில இருக்கும் பொழுது அந்த ஒரு ஒரு ஆனந்த நிலையை அடைய முடியும் அந்த அளவுக்கு அந்த நிலைய பாத்தீங்கன்னா மரணம் இல்லா ஒரு பெரிய நிலை அப்படின்னு சொல்றாங்க அந்த மனம் அந்த நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த ஒரு ஆனந்தமான இறை உணர்வு நிலையில அடையும் பொழுதுதான் மிக ஆனந்தமான நிலை அப்படின்னு சொல்றாங்க அதுதான் மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வம் ஆகலாம் அப்படின்றாங்க மனிதனும் தெய்வமே அப்படின்றதுதான் அதாவது நம்மளுடைய மனம் நமக்குள்ளாக இருக்க இறைநிலை அந்த இறைநிலையோட சுத்த வெளியோட கலக்கும் போது மனம் ஒன்றி அப்போ நம்மளுடைய இரண்டும் ஒண்ணு இரண்டும் ஒன்றரை கலந்து இருக்கும் பொழுதுதான் நம்ம எப்பொழுது அந்த இறை உணர்வை பேரானந்தத்தோட அனுபவிக்க முடியும் அதற்கு தான் வந்து மனமதி இயற்கையின் மாபெரும் நிதியாக கருதுறோம் அந்த இயற்கையோட ஒன்றி 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 தான் நமக்கு வந்து ஒரு பேரானந்தத்தை அடைய முடியும் அதற்கு நம்மளுடைய மனம்தான் எல்லாத்திற்கும் அடிப்படையாகவும் மூலாதாரமாகவும் ஆதாரமாகவும் இருக்குது மன மனசுக்கு அதுக்கப்புறம் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் பொழுது மனம் வந்து பல படிநிலைகளை கடந்து இருக்குது அப்படின்றாங்க அதாவது ஐம்புலன்கள் உலகத்தினே தொடரும் போது உன் அறிவு புத்தி புறமணமும் ஈதே ஐம்புலனை கடந்து முன் உணர்ந்தவற்றை அறிய அது சித்தம் நடுமனம் ஈதாகும் ஐம்புலனை அறிந்தவற்றை கடந்து நுண் அணுவானால் அகங்காரம் அடிமனம் கான் ஐம்புலனை அறிந்தவற்றை அணுவை தாண்டி ஆதிவெளி வெளி நீ ஆனால் அறிவே தெய்வம் அப்படின்வாங்க நம்ம மனசுக்கு ப பல நிலைகளை கொடுத்துருக்காங்க நம்ம மனது வந்து பல படிநிலைகளை கடந்து 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 வந்திருக்கு கரு அந்த வித்திலிருந்து இறைநிலையிலிருந்து உருவாகும்போது நமக்கு ஒரு அறிவு ஈரறிவு அப்படின்னு வரும்போது அதுல இருந்து நமக்கு பதிவுகள் உண்டாகிட்டே இருக்கு அந்த இதுகளையெல்லாம் நம்ம ஒவ்வொரு விஷயங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த ஐம்புலன்களை எல்லாம் கடந்து அந்த அறிவு நிலை நம்மளுடைய புத்திய தொடும்போதுதான் அது புறமணமாக கருதுறாங்க அப்போ அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்மளுடைய நடுமனம் ஆழ்மனம் அப்படின்னு கடந்து 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 செல்லும் பொழுதுதான் நமக்கு ஒரு நிலை ஒரு ஆனந்தமான நிலை வருது அந்த நிலையில இருந்து நமக்கு புரிய வருது நம்ம அனுபவ அனுபவ பதிவுகளாக இந்த கருமயத்துல பதிஞ்சிருக்கிற பதிவுகளை எல்லாமே ஒன்னொன்னா வெளிக்காட்டப்படுகின்றது அதனா அதுல இருந்து ஆதிவெளி அஹ் ஆதிவெளி அணுவையும் தாண்டி ஆதி வெளிக்கு நம்மளுடைய மனம் போகும்போதுதான் போதுதான் அது அறிவே தெய்வமாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்முடைய மனம் வந்து ஒரு நின் நுண்ணிய இதுவாக அமைஞ்சிருக்குது அந்த அளவுக்கு நம்ம மனதை வந்து தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும் இப்போ தற்கால சூழ்நிலையில இருக்கும்பொழுது பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் பார்த்து பார்த்து ஐம்புலன் கவர்ச்சி தான் இருக்கிறோம் அதுல இருந்து நம்ம எப்ப எப்படி வந்து வெளிவருவது என்ற தீர்வுகளை தான் நம்ம தேடணும் அப்போ நம்மள மனதை மனதை வந்து தூய்மைப்படுத்தி கொள்ளணும் வினைய தூய்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை எவ்வாறு அமைச்சுக்கணும் அதுக்குதான் நிறைய மகான்களும் நிறைய பேருனுடைய பிற கருத்துக்களையும் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது திருவள்ளுவர் ஆகட்டும் திருமலுவர் திருமூலர் ரமண மகரிஷி அவர்கள் அப்படின்னு அவங்க எல்லாம் நிறைய மகான்கள் வந்து மனத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க மனத்தை பத்தி அதை எவ்வாறு நம்ம மனதை தெளிவாக வச்சுக்கிறது அப்படின்றதையும் போக்கக்கூடிய வழிகள் தீர்வுகள் சிறப்பாக வாழறதுக்கான வழிகள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம எப்பொழுதும் வந்து அருகுணத்தையும் நம்ம சீரமைச்சு வச்சுக்கணும் நம்ம அருகுணங்களும் எங்கிருந்து உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா மனத்தினாலதான் உருவாகுது அப்போ இந்த மனம் எவ்வளவு வேலை செய்யுது பாருங்க அப்போ நம்ம நம்மளுடைய மனம் எப்படி இயங்குது எண்ணத்தாலதான் அப்போ இந்த எண்ணம் தான் அடிப்படையாக இருக்குது மனதுக்கு இந்த எண்ணத்தை எப்படி வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுக்கணும் நல்ல எண்ணங்களே எண்ணணும் நம்மளுடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையணும் இதுதான் ஆஹ் மன தூய்மை வினை தூய்மை மனிதன் வாழ்வில் மகிழ்ச்சி இனிமை நிறைவு அமைதி நல்கும் மனம் உயர நேர்வழி அகத்தவமாம் மற்றும் தன் வினை உயர அறமே ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க மகரிஷி அந்த பாடல்கள்ல என்னைக்கு யார் ஒருவருக்கு மனம் உயர்ந்த நிலையில நேர் வழியில போகுமோ அப்போதுதான் நம்மளுடைய வினையெல்லாம் எல்லாம் போகும் அதுக்கு வந்து அகத்தமும் அகத்தாய்வும் உறுதுணையாக இருக்கும் வழிகளை எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் ஆனா செய்ய வேண்டியது அந்த வழியில வந்து நடக்க வேண்டியது நாம அப்போ நமக்கு மட்டும் தெரிஞ்ச அந்த வழி பிறருக்கும் தெரியப்படுத்தணும் நம்ம மட்டும் அந்த ஒரு பயனை அனுபவிக்காம எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னும் பொழுது அந்த செயல் எப் எப்படி நம்ம மனதை வந்து தூய்மையாக வச்சுக்கணும் அந்த மனதை வந்து தெளிவாக வச்சுக்கிறதுக்கு வழிகள் மகரிஷி கொடுத்துட்டாங்க அந்த வழிகளை நாம பின்பற்றி பயன்படுத்தி மன அமைதி கொண்டு வரணும் அதே மாதிரி நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் அந்த அமைதியை கொண்டு வரணும் சமுதாயத்துக்கும் இந்த பயிற்சிகளை கொடுத்து நம்ம மன அமைதியை கொண்டு வரணும் அதற்கு நமக்கு மகரிஷி கொடுத்தா உடற்பயிற்சி காயக்கல் பயிற்சி அகத்தவும் அகத்தாய்வு பயிற்சிகளை சிறப்பாக குடுக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த முழுமை பேரு குணநல பேரெல்லாம் அடைய முடியும் அதற்கு நம்ம இந்த மனம் எவ்வாறு மிக சிறப்பானதாக இருக்கின்றது என்றதை நம்ம உணர வேண்டும் மனம் இப்போ மகரிஷி அவர்கள் வந்து மனம் வெளுக்கும் மருந்து அப்படின்னு வந்து ஒரு தலைப்புல ஆஹ் ஒரு சிந்தனை கொடுத்துருக்காங்க மனம் நம்மளுடைய மனம் வந்து பதிவுகளாக நமக்கு நிறைய பதிஞ்சிருக்கு தேவையானது தேவையில்லதுன்னு எல்லாமே அமைஞ்சிருக்கு இது எல்லாமே வந்து நம்ம மௌனத்துல உட்கார்ந்து அஹ் வெளிப்படுவோம் உட்கார்ந்து நம்ம வந்து வெளிக்காட்டணுங்களா அதாவது வெளிப்படுத்தணுமா ஏன் இந்த எண்ணம் நமக்கு வருது ஏன் இந்த மனசு இப்படி அழப்பாயுது அப்படின்னு சிந்தித்து ஆராய்ந்து நம்ம அதை வந்து தீர்வு காணணும் அப்படின்றாங்க அதே மாதிரி நமக்கு தேவையான விஷயங்களை மட்டும் நம்ம வச்சுக்கணும் தேவையில்லாததை விட்டுடணும் வலுவான சங்கல்பம் கொடுத்து அந்த இது பதிவுகளை நீக்கிடணும் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நீக்கிடணும் அப்படின்றாங்க அதை முக்கியமா ஆராய்ந்து தெளியணும் அதுக்குதான் அகத்தாய்வு வந்து பயன்படும் நமக்கு இந்த செயல்களை எல்லாம் திருத்திக் கொள்ளணும் அது மௌன காலங்கள்ல நிறைய மௌனங்கள் செய்து கொண்டு செய்யும் பொழுதுதான் நமக்கு இது எல்லாமே ஆராய்ந்து பார்க்க முடியும் அதற்கு நிறைய மௌனங்கள் நம்ம வாரம் ஒரு முறையாவது மாதம் ஒரு முறையாவது செய்து கொண்டே ஒரு இருக்கணும் அதே மாதிரி தினந்தோறும் நம்ம செய்த செயல்களை அன்றன்ற இரவே வந்து சிந்தித்து செயலாற்றணும் இந்த செயல் செய்தது தவறு அப்படின்னா அதை வந்து இனிமேல் அதை செய்யாமல் இருப்பேன் அப்படின்னு சங்கல்பம் இட்டுக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரியான எண்ணங்கள் அந்த ஏற்பட்டு கொண்டே இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த பதிவுகள் வந்து மேலும் மேலும் பதிவுகள் ஏற்படுத்தி கொண்டேதான் இருக்கும் அந்த பதிவுகளை எல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும் இப்போ மனதை வந்து எப்படி நம்ம வந்து சிறந்த நிலையில வச்சுக்கிறது பொழுது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது இந்த மனதான் இறை உணர்வை பெற முடியும் அப்ப இந்த மனசு எப்படி இருக்கணும் இறை உணர்வாகவே மாறக்கூடிய கூடிய நிலையில இருக்கணும் எது நடந்தாலும் புற மணமாகட்டும் நடுமணமாகட்டும் ஆழ்மனமாகட்டும் இந்த மூணு மனங்களையும் மன அந்த மனதையும் தாண்டி ஒரு தெய்வீக நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம அந்த ஆழ் மனதுல இருந்து அந்த தெய்வத்தை உணரணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் தூய்மை பெற்றதாக இருக்க வேண்டும் ஆனா மனம் ஒரு வியப்புக்குரிய இயக்கம்தான் அதை வந்து மகரிஷி அவர்கள் இன்னொரு பாடல்கள்ல அதை கொடுத்துருக்காங்க மனம் ஒரு வியப்புக்குரிய இயக்கம் பிறப்பு சிறப்புடு வினை விளைவு உணர்வு நான்கும் பேரண்டத்தில் தொடர்ந்த நிகழ்ச்சிகளாம் இறப்பு எனும் மறைவு எதற்கும் எவர்க்கும் இல்லை எல்லாமே அணுக்கள் கூடல் பிரிதல் ஆகும் திறப்பு பெற்றால் மனித மனம் அனைத்தும் அதனில் தெளிவாகும் அனைத்துலக உண்மையாவும் மறப்பும் நினைப்பும் உறக்கம் பிழிப்பு போன்றே மாறி மாறி மனமடையும் விந்தை காண்பீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மனசு வந்து மாறி மாறி செயல்கள் ஆற்றிக்கொண்டே இருக்குது அதற்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நாம இருப்போம் அதற்கு நம்மளுடைய மனம் எவ்வாறு இன்னைக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத நம்ம முன்னாடியே நம்ம வந்து தீர்மானிச்சு வச்சுக்கணும் இது செய்யறதுனால இந்த விளைவுகள் நடக்கும் இது தவறு மனம் வந்து புலன்கள் மயக்கத்துல மயங்கி விடக்கூடாதுன்ற ஒரு தெளிவுக்கு அவசியம் வேண்டுங்க எல்லாருக்குமே வந்து மனம் மயக்கத்துல போயிடக்கூடாது பொருளாதாரத்தை அதிகமான பொருளாதாரத்தை நோக்கியோ தவறான பாதைகளை நோக்கியோ சென்றுடக்கூடாது எப்பொழுதும் அந்த ஒழுக்கம் நமக்கு பழக்கமாக மாறணும் அந்த பழக்கமே வழக்கமாக மாறும் அந்த அறநெறியை பின்பற்றியும் வாழணும் அந்த இறை இறை உணர்வையும் எப்பொழுதும் நம்ம உணர்ந்து செயலாற்றணும் மனதை மனதுல தான் நமக்கு எல்லாமே வந்து மூலமாக இருக்கிறதுனால மனம் மயக்க நிலையில இல்லாம ஆனந்த நிலைக்கு கொண்டு வரணும் மனமே எல்லாம் என்ற தலைப்பிலையும் இன்னொரு கவி கொடுத்துருக்காங்க மனம் அறிவு ஆதி என்னும் மூன்றும் ஒன்றே அதாவது மனமும் அறிவும் ஆதி ஆதினா நம்ம இறைநிலையதான் ஆதின்னு சொல்றாங்க மனம் எப்பொழுது அறிவாக மாறும் அதாவது அறிவில் முழுமை பேரு அடையும் என்பதுதான் மனம் யார் ஒருவருக்கு அறிவாக மாறுதோ அந்த அறிவு முழுமை அடையும் பொழுது ஆதி நிலையை அடையும் அதாவது அந்த இறை உணர்வை பெற முடியும் அப்படின்றாங்க அப்போ மனம் அறிவாக மாறணும் அறிவு ஆதியாக மாறணும் இந்த மூன்றும் ஒன்றே எல்லாம் விரிந்துணர்ந்தால் உண்மை இதே இந்த இது வந்து ஒரு மறைப்பொருளாக அமைஞ்சிருக்குது அதை விரித்துணர்ந்த போதுதான் நமக்கு உண்மை எல்லாம் புலப்படும்ன்றாங்க மனம் வடிவாய் குணங்களாய் எல்லை கட்டும் அதாவது மனம் ஒரு வடிவம் எடுத்து குணங்களாக ஒரு எல்லை கட்டிக்கிட்டு இல்லாம மதி உயர்ந்த சிறப்பில் இந்த தலையை நீக்கி அதாவது நம்ம மதி நம்மளுடைய அறிவை உயர்த்தி அந்த அந்த கலைகளை எல்லாம் அந்த க கலங்கங்களை எல்லாம் நீக்கி மனதினது ஆதிநிலை அறிய நாடும் அப்போதான் நம்மளுடைய அறிவு எவ்வளவுக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைந்து உயர்ந்து கொண்டே போகுதோ அப்போதான் அந்த ஆதி நிலையை அறிய முடியும் மனிதனிடம் இச்சிறப்பே பிறவி நோக்கம் மனம் விரிந்தோ ஒடுங்கியோ தன்முனைப்பு அற்றால் ம மறைமுடிவாம் ஆதியாம் மூன்றும் ஒன்றே அப்படின்றாங்க மனம் வந்து ஒடுங்கி போயோ அப்போ நம்மளுடைய ஓங்கி வளரணும் அப்படின்னா நம்மளுடைய அறிவும் வளரணும் அறிவு வளர்ந்தாதான் அந்த ஆதியை உணர முடியும் இதுக்கெல்லாம் வந்து இந்த தன்முனைப்பு என்ற ஒரு சொல் வந்து தான் தனது என்ற ஒரு வார்த்தை நமக்கு தடைக்களாக இருந்தால் அதை நீக்கி நிறைமணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நம்ம குணங்களை வந்து நற்குணங்களாக மாற்றும் பொழுதுதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து சிறப்படையும் அதற்கு மனமே மூல காரணமாக இருக்குதுங்க இந்த மனதை பற்றி ஆராய்ந்து ஆராய்ந்து மகரிஷி அவர்கள் நிறைய சிந்தனைகளை கொடுத்துருக்காங்க மனம் வந்து அஹ் அறிவாக செயலாற்றுவது எப்படி அப்படின்றத ஆராய்ந்து பார்த்தாங்க அப்போ மனம் வந்து ஆஹ் செயலாற்றுறதுன்னு அப்படின்னு பார்த்தா ஆஹ் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவ அனுபவம் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற நிலையில பத்து படிநிலைகள்ல அறிவாக இயங்குது அப்போ நம்ம மனசு வந்து பத்து படிநிலைகள்ல நான் இப்பதான் முன்பே கூறினது போல மகரிஷி வந்து நமக்கு அந்த பாடல்கள்ல கொடுத்துருக்காங்க மனம் அறிவு ஆதி நிலை அப்போ மனம் அறிவாக மா இயங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு மனதுல உணர்ச்சி நிலைகள் வரும் அது தேவைகள் அடுத்தது அது வந்து அதுவே முயற்சியாக மாறும் நம்ம அதை முயற்சி செய்து செயல்கள் அட்டுறோம் அதனால் விளைவுகள் என்ன நம்ம செயல்கள் ஆடுறதுக்கு முன்னாடியே முயற்சி தேவை அப்படின்னும் போதே சிந்திக்கணும் சிந்திக்க ஆரம்பிச்சுடணும் அந்த ஒரு செயலை செய்ய போறோம் அதனுடைய விளைவு நல்ல விளைவாக இருக்குது நான் இன்னைக்கு வந்து என்னுடைய கடமைகளை எல்லாம் செய்ய போறேன் நான் நல்ல செயல்களையே சுத்தம் செய்யறது இப்போ குடும்பத்துல வீட்டை வந்து சுத்தம் செய்ய போறான்றது நல்ல செயல் அப்போ நல்ல விளைவு சுத்தமாக இருந்தா அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது அது நல்ல செயல் அப்போ விளைவு நல்லதாகவே அமையும் அதையெல்லாம் அனுபவம் அனுபவங்கள் பார்க்கும்போது எல்லாருமே இவ்வளவு தூய்மையாக இருக்குதா இவ்வளவு நல்லா இருக்கே அப்படின்ற ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்யறோம் அப்போ நம் நம்ம வாழ்க்கையில உயர்வதற்கு தூய்மை ஒரு நல்ல தான் இருக்குது அப்போ தெளிவு முடிவுன்னு வரும் பொழுது ஓ நல்லது அப்படி இந்த 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 செயலை வந்து செய்யலாம் அப்படின்ற இதுவுக்கு நிலைக்கு நம்ம வருவோம் அப்போ முடிவு நல்ல முடிவு அப்படின்னும் பொழுது நம்ம அந்த செயல்களை ஆடுறோம் அப்போ மனம் அறிவாக எப்படி இயங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா உணர்ச்சி தான் அது தெளிவு மு தெளிவு முடிவுக்கு வரும்பொழுது நம்மளுடைய மனம் அறிவாக சிறப்பான பேரறிவாக மாறக்கூடிய நிலை எவ்வாறு அமையும் அப்படின்னா ஆராய்ச்சி தெளிவு தான் இருக்கு அப்போ நம்மளுடைய ஆராய்ச்சிய வந்து தொடங்கணும் நம்ம எப்பொழுதுமே ஆராய்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்பளுடைய நம்மளுடைய மனம் வந்து உணர்ச்சி நிலையில இல்லாம உணர்வு நிலையில இருந்தா தேவை முயற்சி செயல் விளைவு எல்லாமே நமக்கு வந்து எப்பொழுதும் நல்ல ஆஹ் நிலையில நல்ல நன்மை விளைவுகளாகவே இருக்கும் அப்போ ஆராய்ச்சி தெளிவு முடிவும் வந்து நமக்கு நல்ல ந விளைவையே கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம நுணுகி 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 சிந்தித்து செயலாற்றணும் அப்போ எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்குது மனசு மனசு இயங்குறதுக்கு அது வந்து நல்ல மனம் வந்து நல்ல நிலையில இயங்குறதுக்கு உடலும் உறுதுணையாக இருக்கணும் அதற்கு தான் நம்ம உடற்பயிற்சியை தொடர்ந்து உடலை ஆரோக்கியமாகவும் வைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா உடல் உயிர் மனம் என்பது ஒன்றோட ஒன்று பின்னி பிணைக்கப்பட்டுள்ளது உடல் நல்லா இருந்தாதான் மனசும் நல்லா இருக்கும் உடலும் மனசும் நல்லா இருந்தாதான் உயிர் நல்லா இருக்கும் அப்போ ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும் நம்ம அப்ப மூன்றையும் உடல் உயிர் மனம் மூன்றையுமே வந்து நம்ம சிறப்பாக செயலாற்ற இயங்க வைக்க வேண்டும் அந்த அளவுக்கு நம்ம உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக்கிறதுக்கு இந்த மனம் அறிவாகவும் அறிவே ஆதி நிலையான அந்த இறை உணர்வை பெறுவதற்கும் வழிவகுக்கும் அதற்கு நமக்கு நம்மளுடைய மனம் அறிவாக இயங்க வேண்டும் அதை இயங்குறதுக்கு தான் நம்மளுடைய பத்து படிநிலைகளை கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்பொழுதும் ஆராய்ச்சி தெளிந்து அறிய வேண்டும் அதற்கு தான் மகரிஷி அவர்கள் இவ்வளவு விளக்கமாக மிகவும் எளிமையாக நிறைய மர மகான்கள் கூறினாலும் மனதை பற்றி மிக சிறப்பாக கூறினாலும் ஆனால் மிகவும் எளிமையாகவும் மிகவும் சிறப்பாகவும் கூறியிருக்கிறாங்க மகரிஷி அவர்கள் பேதாத்ரி மகரிஷி அவர்களை நாம் எப்பொழுதும் நினைத்து அவர்களுடைய வழியை பின்பற்றி சிறப்பாக வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் அப்படின்னு வளமுடன் முழுக்க வேதாத்திரி மகிழ்ச்சி இந்த கருத்துக்களை ஒரு சின்ன இதுக்கு நேரத்துக்குள்ள வாழ்க வளமுடன் ரெக்கார்டிங் ஆகும்